ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் சுக்கா. அதுக்குரிய பொருட்கள் சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 100 கிராமு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமேட்டு சிக்கன் வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி நவீன் பவுட்ரு போட்டு கலந்து வச்சுருக்கேன். நவீன் 1/2 லெமன் போட்டு கலந்து வச்சுருக்கேன் நவீன் பவுடர். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. ஹாஃப் ஸ்பூன் மிளகாப்பொடி யூஸ் பண்ணிக்கேன். ஸ்டவ்வில் கடாயை வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடாய் சூடாயிடுச்சு. ஆயில் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். சுக்கா கொஞ்சம் நல்லா எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆயில் சூடாயிடுச்சு. கொஞ்சம் சோம்பு வெடிச்சோடனே கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாட நல்லா போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். இப்போ அந்த ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம். தக்காளி சாஃப்ட் ஆகிறதுக்கு எப்போவுமே நான் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணுவேன். இப்போ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவேன். கொஞ்சோண்டு மட்டும், தேவையான அளவு சால்ட். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிடணும். இதில் மசாலாஸ்லாம் இருக்கிறதுனால லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி, லைட்டாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி மட்டும் ஆட் பண்ணுவோம். இப்போ சிக்கன் வேகிறதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோம். 20 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது. தெரியுது உங்களுக்கு? தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.